நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் ரம்யா ராமலிங்கம், ஜீவன் மித்ரா ஃபர்டிலிட்டி அண்ட் விமன் கேர் சென்டர், அரும்பாக்கம்லேருந்து பேசுகிறேன். இனியவை இன்று இந்த நிகழ்ச்சியில் நம்ம என்ன பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோன்னா, இந்த மாதிரி அட்வான்ஸ்ட் ஐவிஎஃப் ஐசிஎஸ்ஐ ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் பண்ணி ஃபெயிலியர் ஆகிற பேஷண்ட்ஸ்க்கு என்னென்ன அவைலபிள் ரீசன்ட் டெக்னாலஜிஸ் இருக்குது, என்னென்ன ரீசன்ட் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது, இதை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஐவிஎஃப் ஐசிஎஸ்ஐ சக்ஸஸ் ரேட்ஸ் நான் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி 100% கிடையாது, நம்பர் ஒன் பாயிண்ட். ரெண்டாவது வந்து இட் வேரிஸ், அதாவது உங்களோட ஏஜு, எங்கே பண்ணுறீங்க, என்ன உங்களுக்கான ப்ராப்ளம், பேசிக் ப்ராப்ளம், உங்களோட ஏஎம்ஹெச் எப்படி இருக்குது, உங்களுக்கு எத்தனை எக்ஸ் கிடச்சிருக்கு, எத்தனை எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம், இந்த பண்ணுறோம், இது எல்லாத்தையும் வச்சு தான் உங்களோட சக்ஸஸ் ரேட் முடிவாகுது. ஸோ ஆன் அன் ஆவரேஜ் உங்களோட சக்ஸஸ் ரேட் பார்த்தீங்கன்னா 40-80% வரைக்கும் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு நார்மல் ஐவிஎஃப் சைக்கிள் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்க, சக்ஸஸ் ஆகலை, அப்படி இருக்கும்போது அடுத்தது வந்து இந்த ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் ஃபெயிலியர் ஆன பேஷண்ட்ஸ்க்கே கொஞ்சம் அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ், அதாவது ஐவிஎஃப் ஐசிஎஸ்ஐ மெத்தட்லேயே இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலான டெக்னிக்ஸ்லாம் இருக்குது, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போது ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் ஃபெயிலியர் ஆன பேஷண்ட்ஸ் முதல்ல பண்ண வேண்டியது டிப்ரெஸ் ஆகாமல் ஒரு ப்ராப்பரான ஃபர்டிலிட்டி ரீப்ரொடக்டிவ் மெடிசன் ஸ்பெஷலிஸ்ட்டை பார்த்து ட்ரபுள் ஷூட் பண்ணணும். ஏன் நம்மளுக்கு ஃபெயிலியர் ஆகிருக்கு, எதனால் ஃபெயிலியர் ஆகிருக்கு. ஸோ ஓரளவுக்கு அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போதே ப்ராப்ளம் எங்கன்றது ஓரளவுக்கு ட்ரபுள் ஷூட் பண்ணிடலாம். ஸோ ப்ராப்ளம்ஸ் எங்கெங்கெல்லாம் வரும், இப்போ ப்ரெக்னென்சி ஆகிறதுக்கும் இப்போ ப்ராப்ளம் வர்றதுக்கும் காரணம் என்னென்னலாம் பார்த்தீங்கன்னா, ஒன்று ஜென்ரல், ஸோ உங்களோட தைராய்டு லெவல்லேருந்து, உங்கள் சுகர் லெவல்லேருந்து கண்ட்ரோல் இல்லாமல் இருக்குது, இல்லை உடம்புல ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்தது. இப்போ சில பேருக்கு எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் அந்த கரு உள்ளே வைக்கிற ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கப்புறமே யூரின் இன்ஃபெக்ஷன் ஆகிடும். ஸோ இந்த மாதிரிலாம் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட சக்ஸஸ் ரேட்ஸ் கம்மியாயிடும். ஸோ உங்களோட ஜென்ரல் கண்டிஷன் ஒழுங்காக ப்ராப்பராக இருந்துச்சா, இப்போ அடுத்த ட்ரீட்மெண்ட் போகும்போது இருக்க போகுதா, அது ஏதாவது மாத்தணுமா. சில பேருக்கு ஒரு டென்டல் இன்ஃபெக்ஷன் கூட, இப்போது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா டென்டல் இன்ஃபெக்ஷன் ரிப்பீட்டடாக இருக்கும்போது ப்ரீடர்ம் லேபர், அபார்ஷன்ஸ் இதுக்கான காரணமாகவும் இருக்கலாம். ஸோ இதெல்லாமே கம்ப்ளீட் செக்கப் பண்ணி உங்கள் பாடி, ஜென்ரல் பாடி, உங்கள் பிளட் ப்ரெஷர், சுகர்ஸ், தைராய்டு, பாடி வெயிட், இதெல்லாமும் ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஸோ செகண்டு வந்து கரு, கரு குவாலிட்டி, நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண எம்ப்ரியோஸ் குவாலிட்டி எப்படி இருந்துச்சு, ஏ கிரேட் எம்ப்ரியோஸா, அது என்ன டே ஆஃப் கரு, அந்த கல்ச்சரில் வந்து செகண்ட் டே, தேர்ட் டே, ஃபிஃப்த் டே இந்த மாதிரி கல்ச்சர் பண்ணி ஈட்டி பண்ணுவோம் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர். ஸோ இவங்களுக்கு எத்தனாவது நாள் வந்து கருவை வச்சுருக்காங்க, ஏன்னா செகண்ட் டே தேர்ட் டேயில் வந்து கரு எந்த அளவுக்கு இருக்குன்றதை சொல்ல முடியாது. அட்வான்ஸ்டாக பிளாஸ்டோசிஸ் ட்ரான்ஸ்ஃபர் அந்த மாதிரி பண்ணும்போது உங்களோட 5 நாள் வரைக்கும் அந்த கருவை வளர வச்சு பண்ணுறது பேர் தான் பிளாஸ்டோசிஸ் ட்ரான்ஸ்ஃபர். அந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு இன்னும் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த எம்ப்ரியோ நல்லா வளரக்கூடிய எம்ப்ரியோவா. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேஷண்ட்டுக்கு 10 எக்கு கிடைக்குது, அதில் வந்து ஹஸ்பண்ட் விந்தோட நம்ம ஐசிஎஸ்ஐயோ இல்லை ஐவிஎஃப் பண்ணி ஃபர்டிலைஸ் ஆகிற எம்ப்ரியோ 8 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 8 நிறைய பேருக்கு செகண்ட் டேயில் தேர்ட் டே வரைக்கும் நல்லா வளரும். பட் 5th பார்த்தீங்கன்னா அதில் பாதிக்கு பாதி தான் வந்து 5th வரைக்கும் க்ரோத் நல்லா வரும். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு எம்ப்ரியோ செலெக்ஷன் வந்து 5th பண்ணும்போது தான் நம்மளுக்கு பெட்டராக இருக்கும். ஸோ பிளாஸ்டோசிஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்களா, ஸோ இப்போ பிளாஸ்டோசிஸ் ட்ரான்ஸ்ஃபரில் 2 A-grade எம்ப்ரியோஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ நம்மளுக்கு எம்ப்ரியோ ரிலேட்டட் ப்ராப்ளம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி. அப்போ நம்ம யூட்ரஸ் சைட் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். இல்லை எம்ப்ரியோவே கம்மியாக தான் வந்திருக்கு, குவாலிட்டி ஆஃப் எம்ப்ரியோ நல்லா இல்லை, B-grade, C-grade இந்த மாதிரிலாம் இருக்கிற எம்ப்ரியோனா ஏன் எம்ப்ரியோ வீக் ஆச்சு, எக்கு வீக்னஸா, இல்லை ஸ்பெர்ம் ப்ராப்ளமா. ஸ்பெர்ம் வந்து சில பேருக்கு கவுண்ட்டு, மொட்டிலிட்டிலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும், ஆனால் ஷேப் ஆஃப் த ஸ்பெர்ம் வந்து மார்ஃபாலஜி அந்த ஹெட் வந்து ரொம்ப மோசமாக இருக்கும் சைஸ். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது ஸ்பெர்ம் ப்ராப்ளமால தான் நம்மளுக்கு வந்து எம்ப்ரியோ சரியாக வரலன்றது தெரிஞ்சிடும். ஸோ அப்போ வந்து மேல் சைடு, இப்போ ஹஸ்பண்ட்ஸ் சைடு வந்து அவர் சுகர் கண்ட்ரோல் இருக்கா, அவருக்கு வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் தெரப்பி கொடுக்கலாம், அவரோட ஸ்பெர்மை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான வழிகள், டயட்டு, அதெல்லாம் கவுன்சிலிங் கொடுக்கலாம். ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங் எதுவும் இருந்ததுன்னா கூட நம்மளுக்கு ஸ்பெர்ம் வந்து ப்ராப்ளம் ஆகலாம். ஸோ இதெல்லாமும் நம்ம சைடில் பார்க்கலாம். செகண்ட் வந்து இதெல்லாமும் மீறி ஸ்பெர்ம் அப்னார்மாலிட்டிஸ் இருக்கும்போது இப்போ எந்த மெத்தடில் நம்ம அந்த ஐசிஎஸ்ஐ ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கோம், அந்த ஸ்பெர்ம் வந்து செலக்ட் பண்ணுவோம் எது பெஸ்ட்டுன்னு, அப்புறம் தான் அதை எகுக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணுவோம். அதுக்கு வந்து அந்த ஸ்பெர்ம் செலெக்ஷன் மெத்தட்ஸ்லேயே இன்னும் அட்வான்ஸ் மெத்தட்ஸ் இருக்குது, ஏன்னா எந்த ஸ்பெர்ம் உள்ளே போகுதோ அந்த ஸ்பெர்மை பொறுத்து தான் அந்த எம்ப்ரியோ ஃபார்ம் ஆகிறது இருக்குது. ஸோ அந்த ஸ்பெர்ம் எதுன்றதை செலக்ட் பண்ணுறதுக்கான நிறைய அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் இருக்குது, லைக் மைக்ரோஃப்ளூயிடிக் இக்ஸி அந்த மாதிரியான நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. அந்த மாதிரியான டெக்னிக்கில் அந்த ஸ்பெர்மை செலக்ட் பண்ணி நம்ம இன்ஜெக்ட் பண்ணும்போது எக்குக்குள்ளே ப்ராப்பராக ஐசிஎஸ்ஐ பண்ணும்போது எம்ப்ரியோ குவாலிட்டி நல்லா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நிறைய டைம் பார்த்திங்கன்னா ஐவிஎஃப் பண்ணும்போது எம்ப்ரியோ வந்து கம்மியாக ஃபர்டிலைஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரியான பேஷண்ட்ஸ் இப்போ 10 எக்கு கிடச்சிது, ஆனால் 2 தான் ஃபர்டிலைஸ் ஆகி நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம்,
அப்படின்னும் போது அந்த எம்ப்ரியோ கம்மியாக ஃபார்ம் ஆகிறத நம்ம தடுக்க முடியும். அதுக்கு ஐசிஎஸ்ஐ டெக்னிக் முறையில் அந்த எக்கையும் ஸ்பெர்மையும் சேர்க்கும்போது நம்மளுக்கு நிறையா எம்ப்ரியோஸ் ஆகும். ஸோ நம்ம நிறையா எம்ப்ரியோஸ் இருக்கும்போது பிளாஸ்டோசிஸ் ட்ரான்ஸ்ஃபர் வரைக்கும் கொண்டு போயிட்டு எது பெஸ்ட் எம்ப்ரியோவோ அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஸோ எம்ப்ரியோ சைட் பார்க்கணும். அடுத்தது மூணாவதாக பார்க்கக்கூடியது கர்ப்பப்பை ப்ராப்ளம். நம்ம கர்ப்பப்பையோட ப்ராப்ளம்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஹிஸ்ட்ரோஸ்கோப்பி வந்து ஒரு அருமையான டெஸ்ட். ஸோ அது ஒரு சிம்பிள் ப்ரொசீஜர். மைல்டு அனஸ்தீசியாவில் உங்கள் கர்ப்பப்பைக்குள்ளே அதாவது வெஜைனல் ரூட் வழியாகவே கேமரா இன்ஜெக்ட் பண்ணி கர்ப்பப்பையோட உள் லைனிங் எப்படி இருக்குது, எதுவும் இன்ஃபெக்ஷன் இருக்கா, பாலிப் இருக்கா, ஃபைப்ராய்ட்ஸ் இருக்கா, இது அந்த ஃபைப்ராய்ட் கட்டியால் பாதிப்பு இருக்கா கர்ப்பப்பைக்கு, இது எல்லாமே கம்ப்ளீட்டாக நம்ம செக் பண்ணி பார்த்துட முடியும். ஸோ ஏற்கனவே ஃபெயிலியர் ஆன பேஷண்ட்ஸ் ஹிஸ்ட்ரோஸ்கோப்பி பண்ணி கர்ப்பப்பையை செக் பண்ணிவிட்டு அடுத்த ட்ரீட்மெண்ட்டுக்கு போகும்போது சக்ஸஸ் ரேட்ஸ் நல்லாயிருக்கும். ஸோ சில பேருக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே நார்மலாக இருக்கும். ஸோ கருவும் பார்க்குறதுக்கு பிளாஸ்டோசிஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க, அஞ்சு நாள் வரைக்கும் நல்லா வளருது, திக்னஸும் நல்லாயிருக்கு, எண்டோமெட்ரியம் கர்ப்பப்பையில் எந்த பிரச்சனையும் இல்லைன்றாங்க, பட் அதுக்கப்புறம் நிற்கலை. அவங்களுக்கான ஸ்பெஷல் டெக்னிக் தான் எண்டோமெட்ரியல் ரிசப்டிவிட்டி அசே சொல்லுவோம். அதாவது மைக்ரோஸ்கோப்பிக் லெவலில் அந்த எண்டோமெட்ரியமில் அந்த பேபியை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கான ரிசப்டிவிட்டி ஜீன்ஸ் இருக்கா, இல்லை அது வந்து கொஞ்சம் ஆல்ட்ராயி இருக்குதா, இதெல்லாம் பார்க்குறதுக்கான அந்த இஆர்ஏ டெஸ்ட் அந்த எண்டோமெட்ரியம் ப்ராப்ளம் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல். அதே மாதிரி அந்த ஜெனட்டிக் டெஸ்டிங் ஆஃப் எம்ப்ரியோ சொல்லுவோம், பிஜிஎஸ் டெஸ்டிங். எம்ப்ரியோ நல்லாயிருக்கு ஆனாலும் வளரலன்னும் போது குரோமோசோமல் ப்ராப்ளம் சின்ன சின்னதாக இருக்கலாம். ஸோ பிஜிஎஸ் டெஸ்டிங் பண்ணும்போது அந்த எம்ப்ரியோ பயாப்சி எடுத்து குரோமோசோமலி நார்மலாக அதுவும் செக் பண்ணும்போது நம்ம குரோமோசோமலி நார்மல் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது சக்ஸஸ் ரேட்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இதிலே பார்த்திங்கன்னா ஒரு நான் இன்வேசிவ் பிஜிஎஸ் அப்படின்ற ஒரு புது டெக்னிக்கும் இருக்குது. அதில் எம்ப்ரியோ பயாப்சி வந்து எம்ப்ரியோவை டிஸ்டர்ப் பண்ணாமல் பண்ணி எம்ப்ரியோவில் என்ன குரோமோசோம் ப்ராப்ளம் இருக்கா இல்லையான்றதை பார்க்கறதுக்கான அட்வான்ஸ் டெக்னிக்ஸும் இருக்குது. ஸோ நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது நேயர்களே, பட் இது எல்லாமே உங்களுக்கு தெரியும், இது எல்லாமே வந்து நிறையா டெக்னாலஜி இன்வால்வ் ஆகிறதுனால காஸ்ட் கொஞ்சம் அதிகமாக வரும். ஸோ எந்த டெக்னிக் யாருக்கு வேணும், எல்லாருக்கும் எல்லாமே பண்ணணுன்றது அவசியம் கிடையாது. ஸோ எந்த டெக்னிக்கால் யாருக்கு யூஸ்ஃபுல்னஸ் இருக்கும் அப்படின்றத ஒரு ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட் கரெக்டாக பார்த்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது உங்களோட IVF சக்சஸ் ரேட் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். நன்றி.